வணக்கம் தண்டனைகள் அதிகரித்தால்தான் குற்றங்கள் குறையும்னு சொல்வதுண்டு ஆனால் தண்டனைகள் அதிகமாவதால் தான் குழந்தைகளின் மனநிலைமை மாறி குற்றங்கள் அதிகமாகுதுன்னு இன்னொரு தரப்பு வாதம் செய்வதும் உண்டு சில நாடுகளில் பொது இடங்களில் நிற்க வைத்து மரண தண்டனைகள் வழங்குவதும் துப்பாக்கியால் சுடுவதையும் தூக்கிலிடுவதையும் தான் நாம் பெரிய தண்டனைன்னு சொல்லியிருக்கோம் ஆனால் வரலாற்றில் விட பல மடங்கு கொடூரமான தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கு இன்றைக்கி நாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதலாவதாக கழுவேற்றம் கழுவேற்றம் என்பது மரண தண்டனையிலேயே மிகவும் கொடூரமான ஒன்று வலிமையான மரத்தை செதுக்கி அதோட முனையை கூறாக்கி அதில் எண்ணெயும் தடவி கழுமரம் உருவாகுது உயிரோடு இருக்கும் ஒரு மனிதரை கழுமரத்தின் மீது அமர வைப்பதால் ஆசனவாய் வழியாக அது உடலில் ஏறி வாய் வழியாக துடி செய்து வெளியேறும் பொதுவாக மரணித்தவர்களை எரிப்பாங்க இல்ல புதைப்பாங்க ஆனா கழுமரத்தில் ஏற்றியவர்களை அப்படியே விட்டு விடுறாங்க ஏன்னா கழுகுகளுக்கும் நரிகளுக்கும் உணவாக இருக்கட்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த தண்டனையை யாருக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னு ஒரு கேள்வி எழலாம் திருடர்கள் கொலையாளிகள் முக்கியமா அரசிற்கு எதிராக குற்றம் செய்பவர்களுக்கு இந்த தண்டனை அளிக்கப்பட்டிருக்கு தமிழகத்தில் கூட சில இடங்களில் கழுமரங்கள் காண கிடைக்கும் திருப்புல்லாணிங்கிற இடத்துல ஐந்து இரும்பாலான கழுமரங்கள் வணங்கும் வழக்கம் இன்றும் உள்ளது அடுத்ததாக த பிளட் ஈகிள் என்று சொல்லப்படும் தண்டனை இது வைக்கிங்ஸ் இனத்தவர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனைன்னு சொல்றாங்க இந்த தண்டனையில குற்றவாளியோட முதுகு தோலை உரித்து விழா எழும்ப மேற்கொண்டு வளைப்பார்களாம் அது பார்ப்பதற்கு ஒரு கழுகு பறப்பது போன்ற தோற்றத்தை உருவாக்குமா இதற்கு மேலேயும் குற்றவாளி உயிரோடு இருந்தா அவரோட நுரையீரல் வெளியில் எடுத்து அதற்கு மேலே உப்பை தடவுவாங்கலாம் உண்மையிலேயே இப்படிப்பட்ட கொடூரமான தண்டனைகள் இருந்ததா இல்லையான்னு இன்றும் விவாதம்

உள்ளே இருப்பவங்க வெந்து சாகுற வரைக்கும் இந்த நெருப்பு கொதிக்க வைக்கப்படும் எருது வடிவிலான இந்த கருவியோட தலைப்பகுதியில சற்று வினோதமான குழாய்கள் அமைக்கப்பட்டு அதன் மூலம் உள்ளே உள்ள மனிதன் மரண ஓலம் எருது ஒலி எழுப்புவது போல மக்களுக்கு கேட்குமாம் அடுத்ததாக ராட் டார்ச்சர் எலியை வைத்து துன்புறுத்தப்படும் தண்டனை இது பதினேழாம் நூற்றாண்டின் டச் மக்களிடையே இருந்த தண்டனை முறை குற்றவாளியை கட்டி போட்டு வயிறு மார்பு மற்றும் சில மறைமுக பகுதியில் எலியை விட்டு இரும்பு கூண்டு ஒன்றை வைத்து மூடிவிடுவாங்களாம் பின்னர் கூண்டின் மேலே தீ வைத்து எலியை கோபப்படுத்துவாங்களாம் கோபம் கொண்ட எலி மனிதனை கடிக்க ஆரம்பிக்கும் வெளியேறுவதற்காக ம மனிதனோட பாகங்களை கடித்து குதிர ஆரம்பிக்குமா இதன் மூலம் ஒன்று மனிதன் மரணிப்பான் இல்ல உண்மையை ஒத்துக்கொள்வானா அடுத்ததாக எக்ஸிகியூஷன் பை எலஃபென்ட் இது ஆசிய கண்டங்களில் இருந்த நடைமுறை குற்றவாளியை படுக்க போட்டு யானையை கொண்டு மிதிக்க வைப்பாங்களாம் இது சுலபமான கொலைமுறை தானே அப்படின்னு தோணலாம் ஆனால் மனிதனோட கைகள் கால் மற்றும் உடல் உறுப்புகளில் ஒவ்வொன்றாக யானையை விட்டு மிதிக்க வைத்து கடைசியாக தலையை மிதிக்க வைப்பாங்களாம் பிரேக்கிங் வீல் அல்லது கேத்ரின் வீல்னு சொல்லப்படுற இந்த தண்டனை பத்தொம்போதாம் நூற்றாண்டு வரை பயன்பாட்டில் இருந்திருக்கு இதில் குற்றவாளியை ஒரு மர சக்கரத்து மேலே ஏற்றி அவரோட உடல் உறுப்புகளை கயிற்றால் இந்த சக்கரத்தில் பிணைப்பாங்களாம் அந்த நபரோட எலும்புகளை உடைப்பதற்கு ஒரு சுத்தியோ அல்லது பெரிய இரும்பு கம்பியோ பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த செயல்முறை ஒருவரை கொள்வதற்கு நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டது இந்த முறையில் வழக்கமாக ஒரு நபர் தன்னோட உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் உடைத்து உயிருடன் வைத்திருப்பாங்களாம் அது போக சிலர் இறப்பதற்கு மூன்று அல்லது நான்கு நாட்கள் கூட ஆகுமாம் அடுத்ததாக கீழ் ஹாலிங் என்று சொல்லப்படும் பதினெட்டாம் நூற்றாண்டில் பின்பற்றி வரப்பட்ட கொடிய தண்டனை இது பெரும்பாலும் கடற்கொள்ளையர்களுக்கு கொள்ளையர்களுக்கு கொடுத்து வந்த தண்டனையாக கருதப்படுது இதில் தங்களிடம் சிக்கிய குற்றவாளிகளையோ அல்லது பிணை கைதிகளையோ காயத்துடன் ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு கட்டையில துடுப்பு போல கட்டி கப்பலோட அடிப்பகுதியில இழுத்து வருவாங்களாம் இதன் மூலமா அந்த மனிதனோட தலை கப்பலின் அடிப்பகுதியில மோதி இறப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகி இருக்கு அல்லது ரத்தத்தை நுகர்ந்து சுறாக்கள் கட்டையில் கட்டப்பட்ட அந்த நபர் கடித்து தின்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கு அடுத்ததாக ஐரோப்பாவின் த ராக் என்று கூறப்படும் தண்டனை நடைமுறை குற்றவாளியோட கை மற்றும் கால்களை இரண்டு ரோலர் முனையில கட்டி இருபுறமும் வலுவாக இழுப்பார்களாம் இதனால உடல் பாகங்கள் கழந்து பிரிந்து கொண்டு உயிரிழப்பாங்களாம் இந்த குற்றவாளிகள் அடுத்ததாக ஃப்ளாயிங் என்று கூறப்படும் தண்டனை இது குற்றம் சுமத்தப்பட்ட நபர் உயிரோடு இருக்கும்போதே அவரோட தோலை உரித்து எடுப்பாங்களாம் இந்த தண்டனை முறை பல கலாச்சாரம் மற்றும் இனங்களில் பின்பற்றப்பட்டுள்ளதை வரலாற்றில் பார்க்க முடியும் அசீரியா என்னும் பண்டைய படைக்குழுவினர் தாங்கள் வென்ற எதிரியோட தோலை தங்கள் நகரத்தின் சுவர்களில் தொங்க விடுவாங்களாம் இது மக்கள் மனதிலும் தங்கள் எதிரி மனதிலும் அச்சத்தை குறையாமல் வைத்திருக்கும் என்று கருதினார்கள் இதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வரை சீனாவில் லிஞ்சி என்ற தண்டனை முறை இருந்தது இதில் குற்றவாளியை ஒரு கட்டையோட கட்டி நிற்க வைத்து விட்டு பின்னர் கத்தியால் ஆயிரம் முறை வெட்டி உடலில் உள்ள சதையை மட்டும் எடுத்து விடுவாங்களாம் குற்றவாளி ரத்தம் முழுவதும் சொட்டி இறக்கும் வரைக்கும் மக்களுக்கு காட்சி கொடுப்பாராம் இதை த ஸ்லோ ஸ்லைசிங் அல்லது டெத் பை எ தௌசண்ட் கட்ஸுன்னு சொல்கிறாங்க த ஸ்டேக் என்று கூறப்படும் தண்டனையில் உயிரோட குற்றவாளிகளை கட்டி போட்டு சுற்றி தீ வைத்து கொளுத்தி எரிப்பாங்களாம் மேலும் உயிரோடு இருப்பவரை புதைப்பது மற்றும் குற்றம் சுமத்தப்பட்ட நபரை உணவாக்கி கொள்வது போன்ற பல தண்டனைகள் இருந்திருக்கு இப்போ நடக்கிற குற்றங்களை பார்க்கும்போது இதில் எந்த தண்டனை சரியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம பாய்மொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி